11 ஜனவரி 1964 யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் காசஸ் கேன்சர், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும், புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். இந்த ரிப்போர்ட் வெளியான ஒரே நாள்லையே 800 கோடி மதிப்பிலான சிகரெட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், அதை நம்பியே வாழ்கிற 7.5 லட்சம் குடும்பத்தோட வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகுது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரே ஒரு பிரச்சனையில் மார்க்கெட் ஷேர் உள்ள ஒரு கம்பெனி, ஒரு சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய 4வது மிகப்பெரிய சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக வளருது. 1970 காலகட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிகரெட் அட்வர்டைஸிங்கை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க. எந்த டிவிலையும் சிகரெட் ரிலேட்டடான கமர்ஷியலை வந்து போடக்கூடாது. இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிராண்ட்ஸும் அவங்களோட பிராண்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண முடியாமல் திக்கி திணறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக வந்து மாறுறாங்க. அப்படி என்ன தான் இவங்க செஞ்சாங்க, அவங்க இப்படி என்ன செஞ்சதுனால இந்த உலகத்திலேயே இப்போவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இவங்க தான் இருக்காங்க. அந்த கம்பெனியோட பெயர் மால்பரோ. அந்த கம்பெனிக்கு அடுத்து வர காம்படிட்டர்ஸ் 10 கம்பெனியோட மொத்த பிஸ்னஸும் இந்த ஒரு கம்பெனிக்கே இருக்குது. அப்படி அந்த ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸை உருவாக்குறதுக்கு இவங்க என்ன தான் செஞ்சாங்க, இவங்க செஞ்ச ஒரு அட்வர்டைஸிங்க பேர் தான் லைஃப் ஸ்டைல் அட்வர்டைஸிங். லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னால் என்ன, இது ஒரு சின்ன ஒரு கதை மூலம் சொல்லலாம். நம்ம 90s கிட்ஸ் எல்லாருமே சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து அவர் யூஸ் பண்ணுறது போல உள்ள ஒரு MRF பேட்டு வேண்டி கடைக்கு போய் நின்றுருப்போம். அந்த ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து நம்ம MRF ஸ்டிக்கர் ஒட்டின பேட் வாங்கணும், இல்லைன்னா MRF ஸ்டிக்கர் ஒட்டாத பேட் வாங்கணும். அந்த பேட் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அது எந்த வீட்டில் வந்து செஞ்சாங்க, இங்கிலீஷ் வில்லாவா காஷ்மீர் வில்லாவா, இது ஒன்றுமே நமக்கு தெரியாது. MRF ஸ்டிக்கர் ஒட்டின பேட்டுனா நம்ம வாங்கிடுவோம். ஆனால் பல வருஷங்களுக்கு பிறகு தான் நமக்கு தெரிஞ்சது MRF அப்படின்னு சொல்கிறது மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி. சாதாரண ஒரு டயர் செய்கிற ஒரு கம்பெனி தான் MRF அப்படின்னு சொல்கிறது. இந்த MRF கம்பெனி வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. இதை தவிர சச்சின் டெண்டுல்கருக்கும் MRFக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு MRF பேட்டுக்காண்டி நம்ம எவ்வளோ இடம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அவ்வளோமா முட்டாளமாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. வெறும் ஒரு டயர் கம்பெனியோட ஒரு ஸ்டிக்கரை பார்த்துட்டு நம்ம ஒரு பேட்டை வந்து வாங்கியிருக்கிறோம். அந்த பேட்டுக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் ஒரு தொடர்பும் இல்லை, இருந்தப்புறம் நம்ம அந்த பேட்டை வாங்கியிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். நம்ம வாங்கினது அந்த பேட் மட்டுமே இல்லை, நம்ம வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் இடையில உள்ள ஒரு கனெக்ஷனை தான். அந்த பேட்டை பிடிக்கிற ஒவ்வொரு செகண்டுமே நம்மளும் சச்சின் டெண்டுல்கரை போல இருக்கோம், நம்மளும் சச்சின் டெண்டுல்கரை போல பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம எல்லாருமே MRF அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டிக்கர் ஓட்டின ஒரு பேட்டை வந்து நம்ம வாங்கியிருப்போம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் MRF அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பேட்டுக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் நமக்கும் இடையில் ஒரு கனெக்ஷன் லிங்க் இருக்குது. அந்த கனெக்ஷன் லிங்கை தான் அந்த ஒரு ரப்பர் டயர் கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. இந்த ஒரு மார்க்கெட்டிங்கை பேர் தான் லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். சரி, இந்த லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கை இந்த சிகரெட் கம்பெனி எப்படி தான் யூஸ் பண்ணாங்க, இவ்வளோ அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஒரு டெக்னிக்கை வந்து அவங்க கையாண்டாங்க அப்படின்னு சொல்கிற கேள்வி நமக்கு எல்லாருக்குமே வரும். 1964 இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியான உடனேயே நிறைய சிகரெட் கம்பெனிஸ் பல விதமான டெக்னிக்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு சிகரெட் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு சிகரெட்டில் வந்து எந்த விதமான ஹார்ம்ஃபுல்லாக இல்லை, இந்த ரிப்போர்ட் வந்து பொய் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சிகரெட் கம்பெனி வந்து வேறு விதமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க, எங்கள் சிகரெட்டில் பிரச்சனை இல்லை, அவர் சிகரெட்ஸ் ஆர் நாட் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. How mild can a cigarette be? Well, I've been smoking Camels for 20 years. I know they're mild and they really taste great. Yes, Camels are so mild that in a test of hundreds of people who smoked only Camels for 30 days, throat specialists making weekly examinations reported not one single case of throat irritation due to smoking Camels. ஆனா இந்த மால்பரோ சிகரெட்ஸ் அப்படினு சொல்றவங்க ஒரு டெக்னிஷியன் வந்து கையாளல. சாதாரணமா இந்த மால்பரோ அப்படினு சொல்ற ஒரு கம்பெனி பெண்களுக்கு வேண்டி சிகரெட் வந்து தயாரிச்சிட்டு இருந்த கம்பெனி. இந்த ரிப்போர்ட் வெளியான அந்த ஒரு டைம்ல இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க அந்த ஐடியா மூலம் ஒரு சின்ன ஒரு விளம்பரம் வந்து வெளியாக்குறாங்க. அது என்ன விளம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்பரோ மேன், ஒரு கவ்பாய், பாடி பில்டர் மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆணை, ஒரு நடிகரை அந்த ஒரு விளம்பரத்தில் நடிக்க வைக்கிறாங்க. மால்பரோ மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஒரு நடிகருக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க.
இந்த ஒரு அட்வர்டைஸிங் தான், இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அட்வர்டைஸிங் தான் அந்த சிகரெட் கம்பெனியோட எதிர்காலத்தையே மாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி எம்ஆர்எஃப் ஸ்டிக்கரை பார்த்துட்டு ஒரு பேட் வந்து வாங்க போனோமோ அதே மாதிரி மால்பரோ மேனை போல நம்ம ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1960 உள்ள நிறைய பேர் வந்து அந்த மால்பரோ சிகரெட்ஸை வந்து பிடிக்க தொடங்கினாங்க. இந்த ஒரு வகையில் தான் இந்த சிகரெட் கம்பெனியோட ஒரு வளர்ச்சி வந்து தொடங்குச்சு. 1% மார்க்கெட் ஷேர்ல இருந்து இந்த உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இது வளர தொடங்குச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 சிகரெட் கமர்ஷியலை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாங்க. சிகரெட் கமர்ஷியலை வந்து எந்த விதத்துலையும் வந்து டிவியில் வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் பிராண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு வழியும் இல்லை. ஆனால் இந்த ஒரு மால்பரோ பிராண்டுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணது சிகரெட்டாக இல்லை, அந்த மால்பரோ மேனை. அதனால நியூஸ் பேப்பர்லையும் பிரிண்ட் மேகசின்ஸ்லையும் வர விளம்பரம் மூலம் இந்த 1970 மேலே இந்த ஒரு பிராண்டோட வளர்ச்சி எந்த விதத்துலையும் தடை போகலை. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த ஒரு விளம்பரத்தை தடை பண்ணுற ஒரு உத்தரவினால இந்த ஒரு கம்பெனிக்கு மிகப்பெரிய லாபம் தான் கிட்டுச்சு. எல்லா சிகரெட் கம்பெனியும் நஷ்டத்தை மட்டும் சந்தித்த அந்த ஒரு சமயத்தில் இந்த ஒரு சிகரெட் கம்பெனி மட்டும் வேர்ல்ட்ஸ் டாப் சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக மாறினாங்க. இந்த லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் மூலம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிகரெட் ரிலேட்டட் கமர்ஷியல் எங்கேயுமே இல்லை, ஆனால் சிகரெட் வந்து ப்ரொமோட் பண்ணப்பட்டு இருக்கு வெப் சீரிஸ் மூலையும் மூவிஸ் மூலையும். ஏதோ ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி உங்களோட இன்செக்யூரிட்டிஸை யூஸ் பண்ணிவிட்டு அவன் பாக்கெட்ல வந்து பணத்தை செஞ்சுட்டு இருக்கான். உங்களால் முடியாத சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதா உங்களுக்கு சுட்டி காட்டி இந்த விஷயத்தை செஞ்சால் நீ இது மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை உருவாக்கி அந்த கற்பனையை விற்று பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காரன். இது ஏன் நம்ம நம்பி ஏமாந்துட்டு இருக்கோம்? கண்டிப்பாக எந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் அது 100 யோசித்து எந்த ஒரு பொருளை வாங்குங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு டெக்னிக் மூலம், இந்த மாதிரிப்பட்ட ஒரு அட்வர்டைஸிங் ட்ரிக் மூலம் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த கீழே லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்க வரேன். பை பை.